டேய் மயிறு, நீ என்ன பெரிய மயிரா? உன்னால் மயிரை கூட பிடுங்க முடியாது. தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மயிறு அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆமாங்க, முடி நம்ம உடம்புல எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் முடி. சப்போஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மயிறு, அவ்வளோதான். நாம் மயிறு அப்படிங்கிற வேர்டை நிறைய பேர் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, நீ என்ன பெரிய மயிரா பயங்கரமாக திட்டியிருப்போம். ஒருத்தர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா என்ன மயிரையா பிடிங்கிட்டு இருக்க அப்படின்னு கூட கேட்போம். ஆனால் அந்த மயிருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 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 அந்த மயிரை வச்சு ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? 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 அந்த மயிரை கோடி கோடியாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்டு லெவலில் பெரிய மார்க்கெட்டே இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜிபிஎஸ். மயிரை பற்றி நான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களாட்டையும் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். மயிறு அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியாமல் ஹர்ட் பண்ணியிருந்தா வெரி வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோலேயே பல இடங்களில் மயிறு அப்படிங்கிறத யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கும் அட்வான்ஸாக சாரி கேட்டுக்கிறேன். வெரி 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 சாரி. போன மாதம் அசாமில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்கள்ட சொல்கிறேன். அசாமில் அசாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்குது, அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி ஒரு காவல் படை அசாம் ரைஃபிள் அப்படிங்கிறது. அந்த அசாம் ரைஃபிள் அசாம் பார்டரில் நிற்கும்போது அசாம் வழியாக மியான்மருக்கு ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை போதைப் பொருள் எதுவும் கடத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்து அவங்கள மறைச்சி விசாரிச்சிருக்காங்க என்ன கொண்டு போகிற அப்படின்னு. அந்த லாரியை திறந்து பார்த்தவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாரியில் மூட்டை மூட்டையாக மயிர் இருந்துச்சு. ஆமாங்க, மயிறு தான் இருந்துச்சு. உடனே அவங்க பிடிச்சி விசாரிச்சுக்காங்க, டேய் மயிறு, மயிரை எங்கடா கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, மயிரை நாங்கள் சைனாக்கு எடுத்துகிட்டு போகிறோம், சைனாவில் போய் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது விற்க போகிறீங்களா, இதெல்லாமா வாங்குறாங்க அப்படின்னு ஷாக் ஆகி, சரிடா இந்த மயிரோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 crores. பாருங்கள், மயிரோட ரேட்டு 1.8 crore. இனிமேல் யாரையாவது மயிர் அப்படின்னு சொல்லி திட்டுவோமா? மயிர் காஸ்ட்லியான பொருளுங்க, அது பேரை வச்சு நம்ம திட்டக்கூடாது. கொஞ்சம் மயிறு குட்டி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? அவ்வளோ காஸ்ட்லியான மயிரை எங்கேருந்துடா கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், திருப்பதியிலேருந்து கடத்திட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, திருப்பதியில் மொட்டைலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மொட்டை போட்ட மயிறு தான் இவனை கடத்திட்டு போயிருக்கானுங்க. சூர்யா சார், அயன் டூக்கு ஸ்டோரி கிடச்சிருச்சு சார், அயன் டூக்கு ஸ்டோரி கிடச்சிருச்சு. அயன்லையாவது நம்ம சூர்யா முடியில வைரத்தை வச்சு கடத்திட்டு போவாங்க, ஆனால் இவனுங்க அந்த முடியவே கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம்காரங்க. அவங்களாம் ஒரு ஸ்மக்லர்ஸ், மிசோரம்லேருந்து இந்த மயிரை கடத்துறதுக்குன்னே ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்கிற ஸ்மக்லர்ஸ். மயிரெல்லாம் 1.8 crore கொடுத்து சைனாக்காரங்க வாங்குறாங்களாம். சைனாக்காரங்க நம்ம ஊரில் விடுற ஃபோன்லாம் மயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம். இது போகாததுன்னு அந்த மயிருங்க கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒன்று வேற கண்டுபிடிச்சி விட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. இதில் மயிறு எதுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிறை வச்சு வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய மார்க்கெட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட மயிறை வச்சு தான் விக் தயாரிக்கிறாங்க, ஒட்டுமீசை தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஐலேஷன் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி மயிறை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. விக் மட்டும் தான் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் மயிறை வச்சு தயாரிக்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு மயிறை யூஸ் பண்ணுறாங்க. மயிர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா தையல் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த நரம்பு கூட மயிர்லேருந்து தான் தயாரிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கூட மயிர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர், பூச்சி மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மயிர்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த மேக்கப் போடுற ப்ரெஷ்ஷு கூட மயிர்லேருந்து தான் தயாரிக்கிறாங்களாம். மேக்கப் போடுற ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ்னு பல விஷயங்களுக்கு மயிர் யூஸ் பண்ணுறாங்க. மயிருக்கு வேர்ல்டு லெவலில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம சலூன் கடைக்கு போய் மயிரையும் கொடுத்து அதை வெட்டுறதுக்கு காசையும் கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் முடி வெட்டிக்கிற சலூன் கடைக்கார அண்ணன்ட்ட இந்த வீடியோவை காட்டுங்க. அவங்கக்கிட்ட போய் பேசி அட்லீஸ்ட் 50% ஆகுது முடி வெட்டுற காசில் ஆஃபர் வாங்குங்க. இந்த இடைச்சலுக்கு மன்னிச்சுக்கோங்க, நான் எங்கள் சலூன் கடைக்காரங்கிட்ட கேட்டேன், அண்ணன் நீங்கள் வெட்ட முடியலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருப்பதி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயில்களில் மொட்டை போட முடியாது, ஃபுல் லென்த்தாக இருக்கும், அதில் அதிக செய்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சலூனில் வெட்ட முடியல ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, நாங்களே குப்பையில் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் சலூன் கடைக்காரங்கிட்ட போய் 50% ஆஃபர் அப்படின்னா கேட்டுறதுங்க, நீங்கள் இதில் பூரா போட்டுருவாரு.
இதையும் நான் சொல்லியாகணும் பார்த்தீங்களா, அது நடந்தது. சரி, இவனுங்க சப்போஸ் கடத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த மயிரை வச்சு திருப்பதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மயிரெல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்களாம். அது ஏலத்துக்கு வாங்குறதுக்குன்னு தனியாக கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த மயிரெல்லாம் இவங்க ஏலத்துக்கு வாங்கி அவனுக்கு திருட்டுத்தனமாக என்ன பண்ணணும்னு நினச்சானுங்களோ இவங்க அதை அஃபிஷியலாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மயிர் நீளமாக இருக்குதா, அதோடய கலர் என்ன கலரில் இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி ரகரகமாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரேட்டுக்கு இவங்க விற்கிறாங்க. திருப்பதியில் மொட்டை போடுறதுக்கு டோக்கன் காசு, அந்த மயிரை விற்கிற காசுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு 100 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க ஏலத்துக்கு விடணும்னு வச்சுருந்த மயிரை தான் மிசோரம்காரங்க திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் சைனாவில் விற்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஹேர் ஃபால் நிறுத்தணும்னு கண்ட கண்ட ஷாம்புலாம் வாங்கி தேய்க்காதீங்க. உங்களுடைய சீப்பை பாருங்கள், இருக்கிற முடியெல்லாம் எண்ணி பாருங்கள், அதெல்லாம் எத்தனை கோடிக்கு போகும் அப்படின்னு நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் உங்களை யாராவது மயிறு அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட கோவப்படாமல் இந்த வீடியோவை காட்டுங்க. மயிரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த மயிறு வீடியோ. இந்த மயிறு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களை யாராவது மயிறு அப்படின்னு திட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜிபிஎஸ், பாய். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் தான் மயங்குறேன். மயிறு மயிறு தான் நீ, சூப்பர் மயிறு தான் இந்த மயிருக்கு ஏத்த மயிறு நானடா. மயிராண்டி மயிராண்டி.